தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். வணக்கம். செய்தி சுருக்கம். அயோத்தி ராமர் கோயிலுக்கு இலவச ஆன்மீக பயணம். தெலங்கானாவில் வரும் 30ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. கட்வாலாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். காங்கிரசும் பிஆர்எஸ் கட்சியும் ஊழல் கட்சிகள். கேசிஆர் ஆட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல்கள் நடந்துள்ளன. அதனால் தெலங்கானா மாநிலம் 3 லட்சம் கோடி கடனில் தத்தளிக்கிறது. எனவே 2G, 3G, 4G ஊழல் கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பாஜகவுக்கு ஓட்டளிக்க வேண்டுமென அமித்ஷா வேண்டுகோள் விடுத்தார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் தெலங்கானா மக்கள் அனைவரையும் அயோத்தி ராமர் கோயிலுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்வோம் என அவர் தெரிவித்தார். அந்த மே ஆப் சபி கோ இத்னா ஹி கேனா சாதா ஹூ கி அயோத்தியா மே ராம் மந்திர் பன்னா சாஹியே யா நஹி பன்னா சாஹியே ஜோர் சே போலே பன்னா சாஹியே யா நஹி பன்னா சாஹியே एक कांग्रेस पार्टी 70 साल से 70 ईयर से राम मंदिर को अटका रही थी, लटका रही थी। मोदी जी ने राम मंदिर का भूमि पूजन किया और 22 जनवरी को राम मंदिर में प्राण प्रतिष्ठा होने वाली है। मैं पूछना चाहता हूं आप सभी लोग और विशेष कर माताएं बहने राम लल्ला का दर्शन करना चाहते हो ना, खर्चा होगा ना, मगर करना मत। कमल फूल की सरकार बना दो, भाजपा तेलंगाना सरकार सभी को बारी बारी अयोध्या राम मंदिर का दर्शन फ्री ऑफ कॉस्ट कराएगी। முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு பிஆர்எஸ் காங்கிரஸ் கட்சிகள் துரோகம் இழைத்து விட்டன. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சட்டப்படி தவறு. பாஜக ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு பிசி மற்றும் எஸ்சி இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர் நலன் காக்க பாஜகவும் பிரதமர் மோடியும் எதுவும் செய்வார்கள். பாஜக வெற்றி பெற்றால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் முதல்வர் எனவும் அமித்ஷா கூறினார். ஹலால் உணவுப் பொருட்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு தடை. இஸ்லாம் விதிப்படி ஒரு பொருள் தயாரிக்கப்பட்டதை உணர்த்துவதற்காக ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஹலால் சான்றிதழ் வழங்கும் நிறுவனங்களுக்கு எதிராக லக்னோவை சேர்ந்த சைலேந்திரகுமார் சர்மா என்பவர் லக்னோ ஹஜ்ரத் கஞ்ச் போலீஸில் ஒரு புகார் கொடுத்தார். அதில் கூறியிருப்பதாவது, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரிடையே தங்கள் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க சில நிறுவனங்கள் ஹலால் சான்றிதழ்களை வழங்குகின்றன. இதன் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கின்றனர். ஹலால் சான்றிதழ்கள் சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்காக விளம்பரம் செய்யப்படுகிறது. ஹலால் சான்றிதழ் இல்லாத தயாரிப்புகளின் விற்பனையை குறைப்பதே இதன் நோக்கம். இதில் கிடைக்கும் லாபம் தேச விரோதிகளுக்கு போகிறது என நான் சந்தேகிக்கிறேன். அழகு சாதன பொருட்கள், சோப்புகள், டூத் பேஸ்டுகள் போன்ற பொருட்களுக்கு கூட ஹலால் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இவற்றுக்கு ஹலால் சான்றிதழ் தேவையே இல்லை. இது லாபத்திற்காக மட்டுமில்லாமல் இரு சமூகத்தினரிடையே பகைமையை உருவாக்கும் செயல், நாட்டை பலவீனப்படுத்தும் சதித்திட்டத்தின் ஒரு பகுதி என புகாரில் சைலேந்திரகுமார் சர்மா கூறியிருந்தார். அவரது புகாரின் பேரில் ஹலால் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை, ஜாமியத் உலமா ஹிந்த் ஹலால் டிரஸ்ட் டில்லி, ஹலால் கவுன்சில் ஆஃப் இந்தியா மும்பை, ஜாமியத் உலமா மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஹலால் சான்று வழங்கும் அமைப்புகளுக்கு எதிராக லக்னோ போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஹலால் சான்றளிக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு தடை விதிப்பதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உணவுப் பொருட்களின் தரம் குறித்து ஆராயும் போது ஹலால் சான்றிதழ் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது. இதை ஏற்க முடியாது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி ஹலால் சான்றளிக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. ஹலால் சான்றளிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை சேமிப்பதற்கும் விநியோகிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. ஆனால் ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. எலெக்ஷன் வேலையை பாருங்க, அமைச்சர்களுக்கு மோடி அட்வைஸ். மாநில முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வெளிநாடு செல்ல வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அனுமதி தேவை. மத்திய அமைச்சர்கள் வெளிநாடு செல்ல பிரதமர் அனுமதி தர வேண்டும்.
அடுத்த மாதம் 15 மத்திய அமைச்சர்கள் வெளிநாடு செல்ல பிரதமர் அலுவலகம் அனுமதி வழங்கியுள்ளது. 30 மேற்பட்ட மற்ற அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணத்திற்கு பிரதமர் அனுமதி மறுத்துள்ளார். அமைச்சர்கள் வெளிநாடு செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். லோக்சபா தேர்தலுக்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதம் வெளியாக வாய்ப்புள்ளது. எனவே அனைத்து அமைச்சர்களும் தேர்தல் வேலையை பார்க்க வேண்டும், வெளிநாடு செல்வதை தவிருங்கள் என பிரதமர் மோடி அனைத்து அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். மனித குலத்திற்கே எழுக்கு. மன்சூர் அலிகானை விளாசிய த்ரிஷா. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ திரைப்படத்தில் விஜய், த்ரிஷா, மடோனா செபஸ்டியன், மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இப்படத்தில் த்ரிஷாவுடன் இணைந்து நடிக்கும்படியான காட்சிகள் இல்லாதது குறித்து மன்சூர் அலிகான் சமீபத்தில் பேட்டியளித்திருந்தார். அதில் ஆபாசமாகவும் முகம் சுழிக்கும் வகையிலும் கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தது. இதற்கிடையே மன்சூர் அலிகானின் ஆபாச பேச்சிற்கு த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மன்சூர் அலிகான் என்னை பற்றி அருவருக்கத்தக்க வகையில் பேசிய வீடியோ என் கவனத்துக்கு வந்தது. அவரது பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன். அவரது பேச்சு ஆணாதிக்க மனநிலையிலும் அவமரியாதை செய்யும் விதமாகவும் பாலின பாகுபாட்டை பிரதிபலிக்கக்கூடிய மோசமான ஒன்றாகவும் இருந்தது. என்னுடன் தொடர்ந்து நடிக்க அவர் ஆசைப்படட்டும், ஆனால் அவரை போன்ற கேவலமான ஒருவருடன் நடிக்கவில்லை என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு மேலும் என் திரையுலக வாழ்க்கை முழுவதும் அவருடன் நடிக்க மாட்டேன் என்பது உறுதி. அவரை போன்றவர்கள் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே இழுக்கு என த்ரிஷா கூறினார். த்ரிஷாவின் ட்வீட்டை பகிர்ந்துள்ள லோகேஷ் கனகராஜ், மன்சூர் அலிகான் கூறிய கருத்துக்கள் மோசமானதாகவும் கோபமடைய வைப்பதாகவும் உள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த துறையாக இருந்தாலும் பெண்கள், சக கலைஞர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் என அனைவருக்குமான மரியாதை சமரசம் இன்றி வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதி, ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். 2016 பிறகு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். கடந்த 2 அவருக்கு சளி மற்றும் தொண்டைவலி ஏற்பட்டது. நேற்றிரவு சென்னை மியட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். விஜயகாந்த் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார். ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார். வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என தேமுதிக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை யாருக்கு? இந்தியா ஆஸ்திரேலியா இன்று மோதல். கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உலகக்கோப்பை தொடர் ஃபைனலில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள உலகின் பெரிய மோடி மைதானத்தில் இன்று மதியம் 2 போட்டி தொடங்குகிறது. இதில் இந்திய அணி வெற்றி பெற்ற 3வது முறையாக உலகக்கோப்பை வெல்ல வேண்டுமென ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். சொந்த மண்ணில் களமிறங்கும் இந்திய அணி வலுவாக உள்ளது. லீக் சுற்று, அரையிறுதி போட்டி என தொடர்ந்து 10 வெற்றி பெற்று ஃபைனலுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை அரங்கில் 5 சாம்பியனான ஆஸ்திரேலியா இம்முறை லீக் போட்டியில் இந்தியாவுக்கு நெருக்கடி தந்தது. ஃபைனலில் பதட்டமின்றி விளையாடும் அனுபவம் கொண்டது. இதனால் போட்டி கடுமையாக இருக்கும். கோப்பையை வெல்லப்போவது யார் என கிரிக்கெட் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். பாரதிய ஜனதா சார்பில் நாடு முழுவதும் நமோ கபடி போட்டிகள். லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு விதமான திட்டங்களை பாரதிய ஜனதா மேலிடம் செயல்படுத்தி வருகிறது. ஏற்கனவே நட்போடு உரையாடல், மோடிக்கு நன்றி போன்ற திட்டங்களை பாரதிய ஜனதா நிர்வாகிகள் செயல்படுத்தி வருகின்றனர். இதனிடையே மக்களை சென்றடையும் மற்றொரு யோசனையாக நாடு முழுவதும் கபடி போட்டிகளை நடத்தும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு பாரதிய ஜனதா மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் செயல்பாடுகளை மாதிரியாக வைத்து அதேபோல கபடி போட்டிகளை நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பொறுப்பு பாரதிய ஜனதா விவசாயிகள் அணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை நினைவு கூறும் வகையில் நமோ கபடி போட்டிகள் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களுக்கு பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து தரும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்த மாணவனின் பாதங்கள் அகற்றம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. பள்ளி முடிந்ததும் மாணவர்கள் சிலர் ஆபத்தான முறையில் பஸ்ஸின் படிக்கட்டில் நின்றும் தொங்கியபடியும் பயணம் செய்தனர். குன்றத்தூர் தேரடி பகுதியை பஸ் கடந்தபோது முன்படிக்கட்டில் பயணித்த ஒரு மாணவன் தவறி கீழே விழுந்தான். அப்போது பஸ்ஸின் பின்சக்கரம் ஏறி இறங்கியதில் மாணவனின் 2 நசுங்கின. மாணவனை மீட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மாணவனின் 2 மிக மோசமான நிலையில் நசுங்கியிருந்ததால் அதீத இரத்தப்போக்கு ஏற்பட்டது. உடனடியாக அறுவை சிகிச்சை வாயிலாக 2 அகற்றப்பட்டன.
மூட்டுப்பகுதி மற்றும் இதர பகுதிகளில் ஏற்பட்ட காயங்களுக்கும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது மாணவனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டாக்டர்கள் கூறினர். இரு வாரங்களுக்கு முன்பு இதே இடத்தில் பஸ் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு சென்ற மாணவர்களை நடிகை ரஞ்சனா நாச்சியார் நடுரோட்டில் வைத்து சரமாரியாக அடித்தார். இது தொடர்பான புகாரின் பேரில் அவரை போலீசார் வீடு புகுந்து கைது செய்தனர். பின்னர் அதே நாளில் அவருக்கு ஜாமீனும் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.